வணக்கம் இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் பின்னணியில் ஈரான் இந்திய பெருங்கடலில் ஸ்டேல் பில்லியனரின் கப்பல் ஒன்று சந்தேகத்துக்குரிய ட்ரோனால் தாக்கப்பட்டுள்ளது இதற்கு பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என்று அமெரிக்க பாதுகாப்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜிஎம்ஏ ஜிஎம் ஜிமி என்கின்ற கப்பல் கடந்த வெள்ளிக்கிழமை ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாக்கி உள்ளது நான்கு நாட்கள் தற்காலிகமாக போர் நிறுத்தத்தில் உள்ள நிலையில் இந்த தாக்குதல் போர் நடைபெறும் எல்லைகளை விரிவடைய செய்வதுடன் பல நாடுகளுக்கிடையே சச்சரவினையும் ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது ஸ்டேல் ஹமாஸ் மோதல் லண்டனில் ஆர்ப்பாட்டம் போராட்டக்காரர்களை எச்சரிக்கும் மெட் பாலிஸ் ஸ்டேல் ஹமாஸ் மோதல் தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் போது இனவரி மொழி மற்றும் தூண்டுதலுக்கு எதிராக போராட்டக்காரர்களை லண்டன் பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது சனிக்கிழமையன்று ஒரு லட்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை மதவரிக்கு எதிரான அணிவகுப்புக்கு ஐம்பது பேரும் வருவார்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்து எண்ணூறு குழந்தைகள் தொடர்பில் வெளியான திருக்கிடும் அறிக்கை பிரான்ஸ் முழுவதும் பியாரோ எனும் அறக்கட்டளை அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு குழந்தைகள் சரியான உணவின்றி உடுக்க உடையின்றி தினமும் வீதிகளின் ஓரங்களில் தாழ்வாரங்களில் உறங்கும் அவலம் நிலவுவதாக தெரிவித்துள்ளது அநேகமாக வீடுகளற்ற குழந்தைகளின் தாய்மார்கள் குழந்தைகள் கல்வி கேட்கும் சிறுவர்கள் பாடசாலைகளின் முன்னாள் கூடாரங்கள் போன்று கிடைத்த பொருட்களால் கூடாரம் அமைத்து தங்கியிருப்பதாகவும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது உக்ரைனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஒரே இரவில் எழுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யா ஒரே இரவில் கியூ மீது எழுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வீசியதில் குறைந்தது ஐந்து பேர் காயமடைந்தனர் இது இதுவரை நடந்த போரில் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் என்று உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெரன்ஸ்கி தலைநகர் மீதான தாக்குதலை வேண்டுமென்றே பயங்கரவாதம் என்று அழைத்துள்ளார் அயர்லாந்து பிரதமர் ஐரிஷ் மக்களை விருக்கிறார் எலான் மஸ்க் அயர்லாந்து பிரதமர் தாவோசித் வளர்க்க ஐரிஷ் மக்களை விருக்கிறார் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் வறுக்கத்தக்க பேச்சுக்கெதிராக வரற்க புதிய சட்டத்தை அறிவித்த பிறகு ஐரிஸ் அரசாங்கம் உங்கள் சுதந்திர மனைத்தையும் விரும்புகிறது என்று ஒரு பயனர் கூறிய இடுகைக்கு இவ்வாறு பதிலளிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து அறிமுகம் செய்யும் விரைவு புகலிடக் கோரிக்கை திட்டம் சுவிட்சர்லாந்து விரைவு புகலிடக் கோரிக்கை திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜூரிச்சில் ஏராளமான புகலிடக் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதற்காக காத்திருப்பதை தொடர்ந்து சுவிஸ் அரசு இந்த எக்ஸ்பிரஸ் திட்டத்தை அறிமுகம் செய்கிறது இந்த திட்டத்தை நீதித்துறை அமைச்சரான எலிசபெத் சர்ச்சிண்ட முன்வைத்துள்ளார் உண்மையில் இந்த திட்டம் யார் உண்மையான புகலிட கோரிக்கை விண்ணப்பிக்கவில்லை அதாவது யாருடைய கோரிக்கை உண்மையானது அல்ல என்று ஆராய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு முகவர்களின் பதிவேட்டில் சேர்க்கப்பட்ட ரஷ்ய முன்னாள் பிரதமர் ரஷ்ய முன்னாள் பிரதமர் தற்போது கிரம்லின் விமர்சகருமான வெளிநாட்டு முகவர்களின் பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் நீதியமைச்சகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரங்களின் முற்பகுதியில் புட்டினின் அரசாங்கத்தின் முதல் தலைவராக இருந்த கஷனோவ் இப்போது நீதியமைச்சகத்தின் வெளிநாட்டு முகவர்களின் பதிவேட்டில் பதிக்கப்பட்டுள்ளார் இது சோவியத் காலத்தின் மக்களின் எதிரி என்பதை நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி உக்ரைன் பயணம் சுவிட்சர்லாந்தின் ஜனாதிபதி அலின் பெர்செட் உக்ரைனிய பிரதமரை சந்திக்கவும் உணவு பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவும் இன்று கியூ சென்றடைந்துள்ளார் உக்ரைன் அதன் முக்கிய ஏற்றுமதி பாதையான கருங்குடலை ரஷ்யா முற்றுகையிட்டுள்ள போதிலும் தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கான அதன் முயற்சிகளை ஊக்குவிக்க ஒரு சர்வதேச உச்சி மாநாட்டை நடாத்துகின்றமே குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் நாளைக்கு செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்